ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்ருதி. வெல்கம் டு ஸ்ருதிஸ் ஹியூரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, 40 questions in 20 minutes-ல நம்மளால் போட முடியுதா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மார்க்கில் இந்த டெஸ்ட் போட போகிறேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர், ஆர்ஆர்பி கிளர்க்கோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வந்து போட போகிறேன். நான் இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலை. இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு தான் அப்புறம் ஆன்சர் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரியல் எக்ஸாம் அப்ரோச்சுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணாமல் நான் பேனாலே செஞ்சுட்டு, பேப்பர் பேனாலே செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், அந்த ரியல் எக்ஸாம்லேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி நான் பண்ணுறேன். இது நான் மொதல் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வச்சே செஞ்சு பார்க்கலான்னு ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு சரியாக வந்து இதாகலை, கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இதை நான் சூஸ் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பேப்பர் பேனாலே செஞ்சுட்டு நான் உங்களுக்கு இந்த இதிலே இது பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு நான் ரெசியூம் டெஸ்ட் கொடுக்குறேன். இதாக இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரீவியஸ் இயர் பேப்பரு. இதைத்தான் நான் செஞ்சு பார்க்கல, உங்களுக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன ஆயிடுச்சு, போயிட்டே இருந்தது. அதனால் இதை யூஸ் பண்ண முடியல, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த டைம் வந்து நமக்கு 14 கரெக்டாக வரட்டும். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 40 14 வந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம 20 minutes ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துடும் நினைக்கிறேன். நான் வந்து பேப்பர் பேனை எடுத்துருவேன், இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 questions மட்டும் நான் சூஸ் இது பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1 minute வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் ஒரு 50 seconds இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? 40 இருக்கா? ஸோ எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 2-3 mark வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. ஸ்பீடாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு அக்யூரசி மெயின்டைன் பண்ணாமல் போயிடாதீங்க. அக்யூரசியும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நான் அந்த நம்பரை பார்த்துட்டே தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 23 seconds, 22 seconds அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பார்த்து செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஓகே, நம்ம 90 minutes தானே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 2 questions நான் சூஸ் பண்ணிட்டேன்ல, 90 minutes வச்சுக்கலாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 2 நிமிஷம்தான் இருக்குது நினைக்கிறேன். 19 நிமிஷம் தானே? பத்தி ஒன்று மட்டும் ஆன்சர் வரவே மாட்டேங்குது. ஃபோர் 76 வந்துடுச்சு. ஓகே, முடிச்சாச்சு. நம்ம ஒரு 1 மினிட்க்கு முன்னாடியே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 40 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கு. ஓகே, எஸ். இது என்னது சொல்யூஷன் தான் வந்துருச்சா? நியூமரிக்கலில் சூப்பர் அக்யூரஸியாக போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்களே அந்த பேப்பர் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த பேப்பர். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரு ஒரு லைன்லேயும் முடிஞ்சிருச்சு. ஒரே இதில் தான் ரொம்ப உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் அக்யூரேட்டாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதில். ஓகே, நீங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி மார்க் போட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அக்யூரஸி டெஃபினட்டாக வந்துடும். இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து வேகமாக சிம்பிளிஃபிகேஷனை போட்டுட்டு மிச்ச சம்ஸ்லாம் நம்ம வந்து எதுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷனுமே ஈஸியாக தான் இருந்தது. எல்லாமே வந்து டேபிளில் அப்படியே நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருந்தது. எதுவுமே வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம போய் செய்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இது எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் நீங்களே போட்டிருவீங்க எல்லாத்தையுமே. இது
இந்த டிஐ ரொம்ப ஈஸியான டிஐ, டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஸ்லிம் லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் அல்ட்ரா ஸ்லிம் லேப்டாப்ஸ்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இந்த லைனை நம்ம பார்க்க போகிறோம், அப்படியே நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் எடுத்து வந்துடும். இது வந்து ஆவரேஜ் தான், ஈஸியான சம்மு தான். ஆவரேஜ் வேறன்னு கேட்டிருந்தாங்க. இது அலிகேஷன் மிக்சர், இது ரொம்ப சிம்பிள் தான். டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால தான் நம்மளால் போட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றில் வந்து உலட்டி விடுற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா உட்காந்துருப்போம். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏதாவது ஒன்று இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வரல, இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரல அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா ரீசனிங் செஷனுக்கு போயிடுங்க. இதில் அப்படியே உட்காந்துட்டே நம்ம இருக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து இந்த 20 மினிட்ஸ்ன்றனால தான் அப்படி உட்காந்துட்டு இருந்தோம், இல்லைன்னா நம்ம ரீசனிங்க்கு போயிருந்துருக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.